ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் இத்தனை நாளாக வீடியோ வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து தீபாவளிக்கு அப்புறமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து ராசமா வீட்லேயே வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் என்னால் ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ண முடியல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெத்து நடந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ண முடியல. அண்டு யார் இறந்தா என்ன அப்படின்னு டீட்டெயில் அப்படின்னா, என்னோட அம்மாச்சி, அம்மாவோட அம்மா. ஸோ அதுக்கு நீங்கள் போனீங்களா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் போகல. ஸோ அது எதனால் போகல, என்ன ரீசன் அப்படின்னா, அது வந்து ஒரு சில பர்சனல் ரீசன்னால் வந்து போக முடியல. ஸோ எல்லா வீட்லேயும் டெத்து அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்குமே டைம் எடுத்துக்கிச்சு, அதனால தான் இத்தனை நாள் ஆச்சு. அது முக்கியமான விஷயம், தாத்தா பாட்டுனா எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாச்சி தாத்தானா. ஸோ அந்த அவங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நம்ம அவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வரும்போது எனக்கு சுத்தமாக எதுலேயுமே மைண்ட் வந்து போகவே இல்லை. ஈவன் சொல்லப்போனால் நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ கூட, எப்போவுமே எந்த வேலை இருந்தாலும் இன்ஸ்டாவில் ஒரே ஃபோட்டோ வந்து போஸ்ட் போடுவேன். பட் அது கூட நான் வந்து இன்ஸ்டா பார்க்க செல்லே தொடலைங்க சுத்தமாக. இந்த ஒரு நாலஞ்சு நாளாக மொபைலே தொடல. மொபைல் எடுப்பேன், யாராவது கால் பண்ணியிருந்தா எடுத்து கால் பண்ணணும்னு நினப்பேன், அப்புறமேட்டு பேசிக்கலாம் போட்டுட்டு விட்டுருவேன். ஸோ இந்த ஒரு அஞ்சு ஆறு நாளாக என்னால் வந்து எதுவுமே வந்து சுத்தமாக வந்து மனசு வந்து எந்த வேலையுமே செய்ய தோணவே இல்லை. நிறைய பேர் வந்து, அக்கா உங்கள் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன் வீடியோ போடல, ரீசன் என்ன அப்படின்ட்டு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணாங்க. ஈவன் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஷார்ட்ஸ் நேற்று தான் போட்டேன், அதுக்குமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன ஆச்சு, ஏன் வந்து வீடியோ போடல அப்படின்ட்டு. இந்த ரீசன்னா அதுவும் வந்து தாத்தா பாட்டி எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தாத்தா பாட்டி ஒரு சில பேர்த்துக்கு இல்லாமல் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியாது. பட் இருந்து நல்ல ஒரு மெச்சூரான நீங்கள் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் அவங்க இல்லாமல் போனால் அந்த ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு தாத்தா பாட்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்வி குட்டி இந்த ஏஜில் இருக்கும்போது தாத்தா இருந்துட்டாங்க, இப்போது அதாவது கன்வி ஏஜ் ஜஸ்வி இருக்கும்போது தாத்தா இருந்துட்டாங்க, இப்போது வந்து அம்மாச்சி இருந்தது ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ ரொம்ப பிடிக்கும் தாத்தா பாட்டினா. அண்ட் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்.